ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துமணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் சிக்கன் பிரியாணி தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மண் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் நெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு ஸ்லைஸாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்ச தக்காளி, பிரியாணிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கிட்டு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வேக விடலாங்க. இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனுக்கு நான் தயிர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியும் சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பிரியாணி தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து மூடி போட்டு, மூடி மேலே வெயிட்டுக்காக நான் இடிகள் வச்சுருக்கேன். இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு தாளிச்சாச்சு. 65க்கு ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. 65 ரெடி ஆயிடுச்சு, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் குழம்பு, எக்கு, ஆனியன் ரைத்தா, இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச். இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மண் சட்டியில் பிரியாணி செஞ்சுருக்கேங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.